கரூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து இரண்டாவது நாளாக தொடர்ந்த உள்ளிருப்பு போராட்டத்தை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி முடித்துக் கொண்டார். மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் கரூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முகாம் நடத்தாமல் காலம் தாழ்த்திய ஆட்சியரை கண்டித்தும் முகாம் நடத்த கடிதம் வழங்க கோரியும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நேற்று மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் பகுதியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரிடம் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியும் கைவிட மறுத்து தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் ஜோதிமணியுடன் வருவாய் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட்டார். முகாம் நடத்தாவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவேன் என ஜோதிமணி எச்சரிக்கை விடுத்தார். இப்பதான் டிஆர்ஓ வந்து நாங்கள் வந்து கேம்பை நடத்திடுறோம், அந்த உத்தரவாதத்தை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையிலிருந்து அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, முதலமைச்சரை சந்திக்கியிருக்கேன். அதனால் கேம்ப் நடத்துறோங்கிற உத்தரவாதம் வந்து இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கேம்ப் நடக்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதுனால நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை முடிச்சு